ஹே ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ரிங்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு மூணு பார்ட், ஃபைவ் டிஃப்ரெண்ட் ரிங்ஸ், டென் டிஃப்ரெண்ட் ரிங்ஸ் அண்ட் ஒன் ஹவர் வீடியோ இப்படிலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ஆல் ஃபேன்சி ரிங்ஸுங்கிற பிளேலிஸ்டுடைய லிங்க் என் கார்டில் கொடுக்குறேன், ஆர் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. போயிட்டு எல்லா ரிங்ஸும் பாருங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத மாடல்ஸ், நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரியெல்லாம் ரிங் இருக்குமா அப்படின்ற அளவுக்கான மாடல்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரிங்ஸை நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஃபிங்கர் சைஸ்க்கு கோல்ட் ஆர் சில்வரில் ஆர்டர் கொடுக்கலாம். நாங்கள் ஒரு 2 to 3 months டைமில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, வாங்க இப்போது டிஃப்ரெண்ட் ரிங்ஸ் அண்ட் அதுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோரிஸ் இருந்தால் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிங் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்மெட் போட்ட ஸ்கல். அதாவது இது ஒரு பைலட் ரிங். பைலட் ரிங்னா பைலட்னு யாரை சொல்லுவாங்க, ஃப்ளைட் ஓட்டுறவங்க இல்லை ஒரு ஷிப்பை, சின்ன ஷிப்பை ஓட்டுறவங்க கேப்டன் தாண்டி பைலட்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, மெயினாக மேஜராக இப்போ நம்ம ஊரில் ஆம்னி பஸ் ஓட்டுறவங்களாம் பைலட்டு தான் போட்டுக்கிறாங்க. ஆம்னி பஸ் ஓட்டுறவங்க, லோக்கல் பஸ் ஓட்டுறவங்க அவங்கெல்லாம் கூட பைலட்னு அங்கே ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களையும் பைலட்னே சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பைலட்டு தானே. ஓகே, ஃபஸ்ட்டு மேஜராக மெயினாக யாரை வந்து பைலட்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ளைட் ஓட்டுறவங்க தான் பைலட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேன்ஸ், அதாவது பறக்கும் ஏவியேஷன் அப்படின்றதுல ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கு. ஒன்று ஏரோப்ளேன்ஸ். ஏரோப்ளேன்ஸ் அப்படிங்கிறது பறக்கக்கூடியது. இந்த ஏரோப்ளேன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டிஸ்னால் இப்போ இந்த போயிங், ஏர்பஸ் ப்ளேன், பை பிளேன், ஏர்பஸ்ஸு, ஃபைட்டர் ஜெட்டு, பேசஞ்சர் பிளேன், கார்கோ பிளேன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளேன்ஸ் வந்து ஏரோப்ளேனில் இருக்குது. அதாவது ஏரோப்ளேனில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்கும். விங்ஸில் அந்த ஃபேன், ரோட்டர் ஃபேனோ, அப்புறம் இந்த முன்னாடி இந்த ரோட்டர் ஃபேன் பிளேனுக்கு முன்னாடி அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து ஏரோப்ளேன் கேட்டகரியில் வந்துடுது. அடுத்தது காப்டர்ஸ், அதாவது இந்த சாப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, ஹெலிகாப்டர்ஸ். இந்த மாடல், இந்த மாடல்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பிளெயினில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்லேயும் லேண்ட் ஆகுறது, ரோட்டில் லேண்ட் ஆகிற மாதிரி, அதாவது தரையில் லேண்ட் ஆகிற மாதிரி, தண்ணியில் லேண்ட் ஆகிற மாதிரி அப்படி பிளேன்ஸ் இருக்குது. ஒரு ரெக்கை, ரெண்டு ரெக்கை, அப்புறம் ஷேப், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, அப்புறம் பேசஞ்சர் கெப்பாசிட்டி, ப்ரைவேட் ஜெட்டு, ஃபைட்டர் ஜெட்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேன்ஸ் இருக்குது. அண்ட் ஹெலிகாப்டர்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன்ஸ், பேராஷூட்டு, அப்புறம் பலூன் ஷிப்பு. இந்த பலூன் ஷிப்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு பெரிய வெளிநாட்டில் ஒரு 40-50 பேரை கேரி பண்ணிட்டு போகும்போது அந்த ஹீலியம் பலூன் நினைக்கிறேன், உள்ளே வந்து ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணிட்டு போவாங்க. அந்த பலூன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பெரிய ஃபயர் ஆகிடுச்சு. அதனால் அந்த பலூன் சிஸ்டத்தை இப்போ யாரும் கடைபிடிக்கிறதில்ல. அண்ட் பேராஷூட், பேராஷூட்னா இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கூட நடத்துகிறாங்க வெளிநாடுகளில், நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் இப்போ தான் சென்னைக்கு ஏதோ பேராஷூட்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்போ இருக்குது பேராகிளைடர் இந்த மாதிரி. அடுத்தது வந்து ஆட்டோ கைரோ, ஆட்டோ கைரோ அப்படின்ற ஒரு கேட்டகரி. இதுவும் வந்து பிளெயின் மாதிரி தான், குட்டி குட்டியாக இருக்கும், சின்னது, சின்ன டைப் வந்துருக்கு, பேராகிளைடர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி. இது ஆட்டோ கைரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேன் வித் இது சின்ன லெவலில் குட்டியாக இருக்கிறது, இது வந்து ஆட்டோ கைரோன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பைலட் ஃபீல்டில், அதாவது விமான ஓட்டிகள் ஃபீல்டில் சாதித்தவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருன்றவங்களில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அமிலியா மேரி இயர்ஹார்ட். இவங்க என்னென்னா 1897 வருஷம் பிறந்திருக்காங்க, பல சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. எப்போ 1929, 1930, 31, 32 இந்த காலகட்டத்திலேயும் இவங்க இன்டர்நேஷ்னல் பைலட் லைசன்ஸ் எடுத்து, அது இல்லாமல் அந்த மோனோப்ளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அப்புறம் அந்த டைரோ இந்த மாதிரி பிளேன்ஸ்லாம் அட்லாண்டிக்கை சுற்றி வந்திருக்கிறாங்க, அப்புறம் பசிஃபிக் ஓஷனை கடந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல சாதனைகள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாதனைகள் பண்ணுற முதல் பெண்மணியாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பல விருதுகள், அவார்டுகள்லாம் அப்படியே கொடுத்துருக்கிறாங்க 1932 அந்த காலகட்டங்களில். என்னென்னா வெளிநாடுகள் பாருங்கள், இது தமிழர்கள் தோன்றி தான் முதல் குடி, மூத்த குடி, மண்ணாங்கட்டி குடி எல்லாம் சொல்கிறாங்க, எப்பயோ தோன்றிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அறிவு சார்ந்த வளர்ச்சியில் நம்ம ஒன்றும் வளரவே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு சில பேர்லாம் வந்து என்ன சொல்லிட்டு தெரிகிறாங்கன்னா, இந்த பெண்களை வந்து போலீஸ் ஆக்குனது இவர் தான் 1972, அப்புறம் எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தது இவர் தான், இந்த கட்சி தான் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிகிறாங்க. முட்டாள், முட்டாள்லேயே முட்டாள் பசங்க தான் சொல்ல முடியும்.
1932 அங்கே ஒரு ஒரு பொண்ணு ஃப்ளைட்டு ஓட்டி அதை சாதனைகள் நிறையா செஞ்சு, இது மட்டும் இல்லை இன்னொரு பெண்மணியும் இருக்காங்க, அவங்க பேர் பெஸ்ஸி கோல்மேன். இவங்க என்னென்னா இவங்களுடைய அப்பா அம்மா, இவருடைய அப்பா, இந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு ஆப்ரிக்கன் கருப்பினத்தவர், அவங்க அம்மா வந்து யூஎஸ் அமெரிக்கன். பொதுவாக அந்த காலகட்டத்தில் இவங்களும் அதே காலகட்டம் தான், 1900 இவங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் லைசன்ஸ் வாங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் சும்மா கருப்பினத்தவர்கள் வந்து லைசன்ஸ் வாங்குறதுங்கிறது இல்லை வெளியில் வர்றதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அதுவும் ஒரு பொண்ணாக இவங்க இன்டர்நேஷ்னல் பைலட் லைசன்ஸ் வாங்கி இவங்களும் பல சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பெண்மணி இவங்களுடைய நேமில் யூஎஸில் இப்போவும் நிறைய லைப்ரரிஸ், கிரவுண்டு, தெரு நேமு, தெருவுக்கெல்லாம் அவங்க நேம் வச்சுருக்காங்க, ஸ்டாம்ப்ஸு, அப்புறம் ஒரு சில ஃப்ளைட்டை கூட இவங்களுடைய நேம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாதனைக்குரிய பெண்மணிகளாக தான் இவங்க இருக்காங்க. ப்ளஸ் இந்த அமிலியா மேரி ஏர்ஹார்ட், இவங்க வந்து அங்கே 99 ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதாவது ஃபீமேல் பைலட்ஸ்க்கான ஒரு அசோசியேஷன், அதுக்கு இவங்க பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். அந்த சாதனையும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இவங்கள யூஎஸ் கவர்மெண்ட் நிறைய விதத்தில் இவங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துலேயும். அடுத்தது இந்த பெஸ்ஸி கோல்மேன், இவங்களும் இவங்க வந்து என்னென்னா ஃபைட்டர் ஜெட், இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓட்டுறது, அதில் சாகசம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, டை வெடிக்கிறது, எட்டு போடுறது, ஏழு போடுறது, இந்த மாதிரி சாகசங்கள் பண்ணுற பெண்மணியாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க அண்ட் இன்னும் ஒரு 4-5 பைலட் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நோயல் வெயின் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு பெரிய சாதனையாளர்லாம் கிடையாது, இந்த மாதிரி எட்டு போடுறது, வித்தா காட்டுறது அந்த சாதனையெல்லாம் பண்ணல. ஆனால் அவர் அலாஸ்கா அப்படிங்கிற மாகாணம், அந்த அலாஸ்கா மாகாணத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கொண்டு வந்தவர் அவர் தான். அண்டு அங்கே மக்களுடைய போக்குவரத்து வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் தூரமாக போகணும் அப்படின்னா, எந்த ஒரு சாலை வசதிகளோ இல்லை வேறு விதமான டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டியோ இல்லாத காலத்திலேயும் இவர் ஃப்ளைட்டை அங்கே கொண்டு போய், இவர் ஓன் ஃப்ளைட் கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஃப்ளைட் சர்வீஸ் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சோம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா வந்து கூட்டு போடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஊரில் ஃப்ளைட்டை கொண்டு போய் இவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு வருவார். அண்டு சாதாரணமாக இப்போ எங்கேயாவது ஹண்டிங் போகிறாங்கன்னா அவங்கள கொண்டு போயிட்டு அந்த ஊர் அந்த இடத்துல விடுறது, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இது அதில் கொண்டு போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகளை இவர் பண்ணியிருக்காரு ஃப்ளைட் சர்வீஸ். அண்ட் இப்போது இவருடைய நேமில் ஒரு பெரிய ஏர்போர்ட்டே அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் நிறைய பைலட்ஸ் சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க. அதில் இன்னொருத்தர் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்லெஞ்சர், அவர் பேர் வந்து எஸ்யூ ஸ்லெஞ்சர்னு வரும், ஸ்லெஞ்சர்னு நினைக்கிறேன், எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ஸ்லெஞ்சர் அவர் பேர், ஃபுல் பேர் எனக்கு தெரியாது, ஸ்லெஞ்சர் அப்படி ஷார்ட்டாக வச்சுக்கோம். அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஃப்ளைட்டு மேலே எப்படி 2004 மேலே ஏறினதும் ஒரு பறவை வந்து அடித்து அந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கு. உடனே அதை எப்படி தரை இருக்கிறது அப்படின்றது இவர், ஏன்னா அந்த ஆல்டிடியூட்னா அந்த உயரம், ஃப்ளைட்டு எந்த உயரத்துக்கு பறக்குதோ தரை இறங்கிறதுக்கான உயரம்னு ஒன்று இருக்குது, இந்த உயரத்தில் பறந்தால் தான் தரை இறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு கம்மியான உயரத்தில் பறந்து தரை இறக்கணும்னா அது கிராஷ் லேண்டிங் ஆகிடும், ஃப்ளைட்டு வெடிச்சிடும். ஸோ இவர் இந்த அந்த உயரத்தை தொடுறதுக்கு முன்னாடியும் ஒரு பறவை வந்து இந்த விண்ஷில்லையோ அந்த ஃப்ளைட்டில் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ உடனடியாக இவர் அந்த ஃப்ளைட்டை தரை இறக்க வேண்டிய சூழ்நிலை, அப்போது ரொம்ப வயசாக யோசித்து அவர் கரெக்டாக பக்கத்தில் இருந்து ஹட்சன் ஆற்றுல தரை இறக்கிட்டார். அதனால் உள்ளே இருந்த 75-80 பேசஞ்சர்ஸோடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால் இதுவும் ஒரு சாதனையாக அவங்க கருதி அவருக்கு பல விருதுகளை கொடுத்துருக்குறாங்க ஸ்லெஞ்சருக்கு. அண்ட் அவரை வந்து ஒரு மென்டாராகவும் அவங்க பார்க்குறாங்க. இந்த மென்டார்னு சொன்னதும் அமிலியா மேரி ஏர்ஹார்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அங்கே பைலட் ட்ரைனிங் வர ஃபீமேல்ஸ்க்கு இவங்களும் வந்து ஒரு மென்டாராகவும் ஒரு அட்வைசராகவும் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலேயும். இந்த ரிங்கை பார்க்கும்போது ஒரு பைலட், நீங்கள் நிறையா படங்களில் பார்த்துருக்கலாம், இந்த மோனோப்ளைன், பைப்ளைன், அப்புறம் ஜெட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் படங்களில் பார்த்துருக்கலாம், இந்த என்ன படம் லோசிங் பார்க்கில் ஒரு ஃப்ளைட், பார்க் 3 ஒரு ஃப்ளைட் ஒன்று போகும் இல்லையா, ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டு, ப்ரைவேட் ஜெட்டு அது. அதே மாதிரி நிறைய படங்களில் இந்த கிழவங்க வயசானவங்கெல்லாம் பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு இது போட்டு போவாங்க இப்படி ரெண்டு, அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ளைட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ளைட்ஸ் கண்டிப்பாக இங்கேயும் பறக்கும். சூரரை போட்டு அவர் கோபிநாத் சார் அவர் வந்து உண்மையிலே பறக்க விட்டார், எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு தான் பறக்க வைக்க முடியும், அதனால் யாரையும் ஏற்றிட்டுலாம் போக முடியாது, இங்கே பறக்கும் சுத்தும் பார்த்துக்கிங்க. எல்லா விதமான ஃப்ளைட்டையும் இப்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான ஃப்ளைட்டையும் இங்கே நான் பறக்க வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. வேறு வேறு மாடல்ஸ் இருந்தால் எல்லா மாடல்ஸையும் பார்க்குறேன், இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே சுத்த வைக்கிறேன்.
பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிங் பார்க்கும்போது, ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பைலட் அதாவது ஏரோப்ளைன் ஓட்டுறவங்க, இன்னொன்று விஷயம் வந்து ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையில் ஒரு வண்டி ஓட்டும் போதோ, இல்லை ஒரு ஸ்கேட்டிங் போகும்போதோ, இல்லை ஒரு கட்டுமான தொழில் கட்டும்போதோ, இல்லை ஒரு சைக்கிளில் போகும்போதோ, மலை ஏற்றம் ட்ரெக்கிங் இந்த சைக்கிளில் போகும்போது, அந்த மாதிரி சமயங்களில் கீழே விழுந்தால் ஒரு தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா தலைங்கிறது ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான பகுதினால் உடம்புலேயே முக்கியமான பகுதி. தலையில் அடிபட்டால் நினைவில் போகிறதும் அண்டு மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஹெல்மெட்டை வந்து ஒரு பாதுகாப்பாக படுத்துகிறோம். இந்த ஹெல்மெட்டுங்கிறது வெளியில் ஒரு ஃபைபரானது, வெளியில் அதுக்குள்ளே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது தெர்மோகோல், ஹை இன்சுலேட்டட் தெர்மோகோல். அந்த மெட்டீரியல் வந்து உள்ள ஆப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே துணி போட்டு ரேப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெறும் தெர்மோகோல் வச்சா ரொம்ப இந்த ஒரு உள்ளே இருக்கிற ஹீட்டனால வேர்வை எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ உள்ள அந்த துணி வந்து அந்த வேர்வை அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் ஹெல்மெட் போடுறது பாதுகாப்பானது தான், ஆனால் உயிருக்கு உத்தரவாதம்ங்கிறது ஹெல்மெட்டால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு விபத்து நடக்கும்போது ஹெல்மெட் உடஞ்சு இறந்தவங்களும் இருக்காங்க, அண்டு ஹெல்மெட்டை தவிர்த்து உடம்பு மேலேயே ஏதாவது அடிபட்டு இறந்தவங்களும் இருக்காங்க. ஹெல்மெட்டுங்கிறது ஒரு சின்ன கவசம் அவ்வளோதான், ஆனால் ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஊர் ரோடுகளுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஊருன்னு சொல்கிறத விட மொத்த இந்தியாவிலையும் ரோடுங்கிறது எங்கேயுமே சரி கிடையாது. ஒரு கிலோமீட்டர் தூரம் சேர்ந்தாப்பில் ரோடு நல்லா இருக்குது அப்படின்னு ஹைவேஸில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் இங்கே ரோடுகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. எனக்கு ஹெல்மெட் போடக்கூடாதுன்ற ஒரு விதண்டாவாதமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா இருக்குது தான். எதனாலன்னா, ரோடை ஒழுங்காக போடுங்க, மக்கள் சேஃப்டியாக போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரோடு மோசமாக இருக்கிறதுனால காரணத்தினாலையும், அண்டு எதிரில் வரவன் எந்த வேகத்தில் வரான்னு நமக்கும் தெரியாது, என்ன நிலமையில் வரானும் தெரியாது. அதனால் அவன் அடித்து நம்ம ஒழுங்கு தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்மெட் போட்டால் 45% உயிர் சேதம் ஆவதை தடுக்கலாம். இது வந்து ஒரு 45% தான், இதுவே கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் தான். ஸோ ஹெல்மெட் போடுங்க. போயிட்டு ஹெல்மெட் போடாமல் போய் போலீஸ்கிட்ட மாட்டினா அவங்கக்கிட்ட போயிட்டு இது பேசாதீங்க, ரோடை மொதல் போடுங்க அதுக்கப்புறம் இதை போடுங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா அவங்க காதில் அதெல்லாம் உழ போகிறதில்லை, அவங்களுக்கு தேவை துட்டு மட்டும்தான். ஸோ ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு 45% உங்களுடைய உயிரை காக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்டு தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவை தலையில் அடிபட்டு செலவாகிறது தடுக்கிறது. அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் மருந்து இருக்கலாம், மேற்கொண்டு இதை தட்டி அடிபட்டு ஞாபகம் வந்துட்டா பரவாயில்ல, பழைய நினைவுகள் மேற்கொண்டு சுத்தமாக போயிடுச்சுன்னா அவங்கள யாரும் மதிக்கவும் மாட்டாங்கன்னா கடமைக்கான உங்களை பார்த்து கடமைக்கான கூட பார்க்குறாங்களான்னு தெரியாது. ஸோ உங்களுடைய நினைவுகள் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது உழைச்சிக்க முடியும். அந்த நினைவுகள் இல்லைனா உங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களா இல்லையா தெரியாது, ஆள் இருந்தாலும் கவனிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ ஹெல்மெட் போடுங்க. அதனால் இனிமேல் நானும் ஹெல்மெட் போடுவேன், நீங்களும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. வாங்க அடுத்தது, இந்த ரிங்கை இப்போ பார்த்துக்கிட்டோம். ஹெல்மெட் ரிங்கு பார்த்தாச்சு. Okay folks, bye.